வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்த்தீங்கன்னா பிஸிம் ஹிகாயே அவர் ஸ்டோரி எம்எக்ஸ் பிளேயில் பார்த்தீங்கன்னா 2 seasons வந்துட்டு அவைலபிளாக இருந்துட்டுருக்கு. 2 seasons தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 2 seasonலையும் பார்த்தீங்க அப்படின்னா 200 episodes இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வெப்சீரியஸ் என் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெப்சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் நிறைய சீரியஸ் வந்து டர்கிஷ் ட்ராமா வந்து நிறையவே பார்த்துருக்கேன். அப்படி இருந்தாலும் இந்த சீரியஸ் வந்துட்டு என் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே அமைஞ்சிருச்சு. இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பேர் சேர்ந்த இந்த குடும்பத்தில் நானும் ஒரு மெம்பராக நானும் ஒரு பர்சனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை எனக்குள்ளே உருவாக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு அதாவது ஃபேமிலி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இப்படிலாம் இருந்தது அப்படின்னா இந்த சீரியஸ் பார்க்கும்போது இந்த ஃபேமிலி தான் உங்களோட ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்துட்டு உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் குட் ஒரு வெப்சீரியஸ். நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு திரைப்படத்தையுமே அது என்ன மாதிரியான படமாக வேணால் இருக்கலாம், அதாவது மலையாளம் சினிமாவாக இருக்கலாம் தமிழ் சினிமாவாக இருக்கலாம், எந்த ஒரு மூவிஸுக்குமே வந்துட்டு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தது கிடையாது. எந்த ஒரு திரைப்படத்தை பார்த்தோ அது எதை பார்த்துமே நான் வந்துட்டு தமிழில் வந்துட்டு எந்த சீரியல் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். அப்படி இருந்தாலும் எந்த ஒரு மூவிஸ் கூட நான் இதை வந்து கம்பேர் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா எல்லாத்த விடவும் பெட்டரான ஒரு இடத்துல என்னோடய மனசில் வந்துட்டு ஒரு முதன்மை இடத்துல திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னு தூண்டக்கூடிய ஒரு வெப்சீரியஸ் இந்த அவர் ஸ்டோரி. சரி, அப்படி என்ன தான் இருக்குது இந்த அவர் ஸ்டோரியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது ஒரு அழகான ஃபேமிலி நமக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சீரியஸ் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்குள்ளே இருந்த தனிமை வந்துட்டு தனியாக போயிடுச்சு. எனக்கு கூட ஒரு ஃபேமிலி, இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சிது. சரிங்களா, உங்களுக்கு உள்ள ஒரு அன்பு, உங்கள் ஒரு அன்புக்காக நீங்கள் எங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரியஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு ஃபேமிலி நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்துட்டு உங்களுக்குள்ளே உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு ஏக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஃபேமிலி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தைரியமும் துணிச்சலும் உருவாகும். அன்பு அப்படின்னா என்ன? இங்கே ஏன் நான் வந்துட்டு ஒரு 20-25 பேர் சேர்ந்த ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, சரிங்களா, ஒரு 6-7 பேர் மட்டும்தான் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 6-7 பேருக்கும் சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே ஒரே குடும்பமாக தான் இருந்துகிட்ருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னொருத்தவங்க வருவாங்க. அவ்வளோ அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பை சூப்பராக வந்துட்டு காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு அதாவது உறவுகளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதுவரைக்கும் நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நான் பார்க்கல. அப்படி இருக்கும்போது திரைப்படங்களாக இருக்கட்டும், அதாவது 2.5 மணி நேரம் ஒரு ஓடக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்தது அப்படின்னா அது மலையாள மூவியாக இருந்தாலும் சரி தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி தெலுங்கு மூவிஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இப்படி ஒரு கதை, இப்படி ஒரு கான்செப்ட், எதையாவது ஒன்று வந்துட்டு தாழ்த்துற மாதிரி இந்த மாதிரி தான் எல்லா கதைகளுமே நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு, உறவுகளுக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கப்படுற வேறு விஷயங்கள் நான் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்த சீரீஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபேமிலி, எமோஷ்னல்ஸ், லவ், சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்துட்டு இந்த சீரீஸில் இருந்துகிட்ருக்கோம். யார் ஒரு மனுஷன் ஒரு கேவலமாக ஒரு கெட்ட மனுஷன் துரோகம் பண்ணிகிட்டே இருந்தாலும் அவனை இப்படி தான் நம்ம பார்க்கணும், நாம ஏன் அவனை துரோகியாகவே பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீலை வந்துட்டு கொண்டு வரும். சரிங்களா, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருந்ததே ஆகணும். இந்த சீரீஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை ஒரு ஃபேமிலிக்காகவும் ஒரு அன்புக்காகவும் நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு அழகான மனுஷன் வந்துட்டு உருவாகுவான். அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பேசுவாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸாவோ அல்லது உங்கள் ஃபேமிலியிலே கூட ஒரு சிலர் இருந்துகிட்ருப்பாங்க. இவங்களாம் வந்துட்டு ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்பொழுதோ நீங்கள் வாரி வாரி எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா, ஸோ அதில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துருங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியான மெம்பர்ஸ் வந்துட்டு வேறு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக மாறுங்க. மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒரு உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய மனுஷனாக மாறுங்க. பட் இந்த காசு விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மட்டும் இல்லை நம்ம இந்த உலகத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நடிக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. இந்த சீரியஸ் பார்க்கும்போது உறவுகளை எப்படி தக்க வச்சுக்கணும், உறவுகளுக்கு எப்படி வந்து உறவுகளை எப்படி மேம்படுத்தணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க.
சரி ஓகே, 200 எபிசோட்ஸுமே வந்துட்டு ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. ஒவ்வொரு எபிசோட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 45 இருந்து 50-55 நிமிஷம் வரைக்குமே வந்துட்டு இருந்துட்டுருக்கும் டோட்டல் ரன்னிங் டைம் அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் எபிசோட் எப்படி முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஃபிக்ரி அங்கிள், ஃபிக்ரி எலிபோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மனுஷனாக மாறியிருப்பார். அவர் எவ்வளோ சேட்டையெல்லாம் பண்ணியிருப்பார், எவ்வளோ லூட்டியெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எல்லாத்தையுமே ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு நல்ல மனுஷனாக மாறுவார். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆன்மாவுக்கு சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ அதனாலேயே ஐயோ நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டு நல்ல ஒரு மனுஷனாக மாறிடுவார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸும் நம்ம ஃபிக்ரத்தும் வந்துட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நான் பண்ண தப்புக்கு வந்துட்டு நான் தான் வந்துட்டு இது பண்ணணும், நீங்கள் வந்துட்டு எங்கள் பிள்ளைங்களெல்லாம் வந்து தண்டனை கொடுக்கக்கூடாது, என் பிள்ளைங்க வந்து நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் ஃபிலிஸை பற்றி வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் இவங்க தான் அம்மா மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டாங்க, அஞ்சு தம்பி தங்கச்சிங்களையும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுவார் ஃபிக்ரி. நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினச்ச ஒரு பெரிய அதிசயம்தான் ஃபிக்ரி வந்துட்டு நல்லவராக மாறின விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெமலுக்கும் சிசைக்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் வந்துட்டு நடக்க போகுது. மேரேஜ் நடக்க போகிற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருந்துட்டுருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கவங்களுடைய இடத்த எல்லாத்தையுமே வந்துட்டு அவகரிக்கிறதுக்காக ஒரு டீம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நல்ல வேலைக்கு வந்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே இடத்த விற்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமாக நடந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிசைக்குக்கும் ஜெமலுக்கும் வந்துட்டு மேரேஜ் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம ரஹமத்துக்கும் பார்த்திங்கன்னா டென்னிஸுக்கும் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக வந்துட்டு அந்த இடத்துல மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா டென்னிஸ் வந்துட்டு ரஹமத்தை கல்யாணமே பண்ண மாட்டேன், நான் வந்து ஒரு ஃப்ரீ பேர்ட், நான் வந்துட்டு ஒரு சுதந்திர பறவை, நான் யாரு கூட கல்யாணங்கிற கான்செப்டில் வந்துட்டு இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடர்னான பொண்ணு தான் டென்னிஸ். அப்படி இருக்கும்பொழுது ரஹமத்தை சர்ப்ரைஸாக அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, உடனே வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு உண்மையிலேயே பெரிய அதிசயம்தான் அப்படின்னு சொல்லுவேன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் ஆகும்பொழுதே நம்ம ஃபிலிஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்சீவ் இருந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு பிரசவ வலி வந்துட்டு வந்துடும். ஸோ அதனால அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க, பெண் குழந்தையும் அழகாக வந்துட்டு பிறப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு சேர்ந்து ஜாலியாக இருந்துட்டுருப்பாங்க. அண்ட் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் விக்கோ அண்ட் இஸ்மு இவங்க மூணு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்துட்டு நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து பிடிச்சிருவாங்க, நல்லா ரேங்க் எடுத்து நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஃபிலிஸ்க்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்ல ஒரு இடத்துல நல்ல பிள்ளைங்களாகவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹிக்மத். ஹிக்மத் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தைய கடத்தின கேஸில் வந்துட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவன் வந்துட்டு வெளியில் வந்துடுவான். வெளியில் வந்ததுக்கப்புறமா குற்ற உணர்வுனால அவங்க அக்காவை பார்க்கவே வந்துட்டு தயங்குவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஹமதும் ஃபிலிஸும் போயிட்டு வந்துட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவன் வந்துட்டு கேட்குற மாதிரி இல்லைக்கா, என்னை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னால் வந்து உங்கள் முகத்தில் முழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். ஆனால் நம்ம ஃபிக்ரி எலி போல் இருக்கார் இல்லையா, எல்லாரோடைய தலைவர், அவர் பார்த்திங்க அப்படின்னா ஹிக்மதை போயிட்டு டே சுருட்ட மண்டப்பையா நீ என் கூட தாண்டா இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம டுலே அண்ட் துஃபான் இவங்க ரெண்டு பேரை பற்றி நம்ம சொல்லவே இல்லையா. துளை பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு போனதாக கிட்டத்தட்ட ஒரு 50 எபிசோட்ஸ் வந்துட்டு ஓட்டியிருப்பாங்க. ஏன் வந்துட்டு டுளை வந்துட்டு லெஃப்ட் ஆனாங்க அவர் ஸ்டோரியிலேருந்து அப்படின்னு தெரியல, ரீசன் தெரியல. ஆனால் வந்துட்டு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் காமிச்சிட்ருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபிலிஸ் பார்த்தீங்க அப்படின்னா துஃபானை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து டுளை வந்துட்டு ஜெர்மனிலே யாரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம், ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் வாழ்க்கை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதுவும் இல்லாமல் துஃபான் வந்துட்டு நிறைய தப்பெல்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் வைஃப் இருப்பாங்க இல்லையா ஃபரிதா, அவங்க கூட வந்துட்டு ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருப்பாங்க, வேற வழி இல்லாமல் பயந்து போய் தப்பிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபரிதா கூடவே வாழ்ற மாதிரியான ஒரு முடிவை வந்துட்டு துஃபான் எடுத்திருப்பாரு. ஸோ எல்லாருடைய லைஃபுமே வந்துட்டு செட்டில்ட் ஆயிருக்கும். அதாவது ரஹமத் வந்துட்டு நம்ம டென்னிஸை மேரேஜ் பண்ணிப்பாரு, அதுக்கப்புறம் சிசக்கும் ஜமலும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிப்பாங்க, நம்ம கிராஸ் ஃபிக்ரத் அண்ட் இஸ்மு இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஹிக்மதும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில் வந்து சேர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் ஃபிக்ரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மனுஷனாக மாறிடுவார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன பேக் நிறைய பணம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு நம்ம ஃபிக்ரி கிட்ட வந்துட்டு கிடைக்கும். ஆல்ரெடி வந்துட்டு அவருக்கு எவ்வளோ பணம் கிடைச்சாலும் ஒன்று அது தொலைஞ்சு போயிடும் அல்லது திருட்டு போயிடும், இல்லை அப்படின்னா அது வந்து நெருப்பில் அவங்க கண் முன்னாடியே விழுந்துடும். இந்த மாதிரியான 1 மில்லியன் பணம் வந்து கிடைச்சிருந்தோம் அது வந்து நெருப்பில் போட்டுருவாங்க இல்லைன்னா மாடியிலேருந்து கீழெல்லாம் கொட்டிடுவாங்க, இவங்களுடைய அட்டகாசம் தாங்க முடியாத. ஆனால் ஃபைனலாக அவர் கையில் பேக் நிறையா பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வாங்கிட்டேன் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான
ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சின்ன வீட்டில் இவ்வளோ அழகான ஒரு சின்ன வீட்டில் இவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி, அதாவது 20 பேருக்கு மேலெலாம் ஒரு சில நேரத்தில் வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இப்படி ஒரு ஃபேமிலியாக இப்படிலாம் விட்டு கொடுத்து வாழக்கூடிய மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாம் கிடச்சிட்டு இருக்கும். ஸோ பரீஷ் அண்ட் ஃபிலிஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக வாழ்க்கையை வந்துட்டு ரசித்து அந்த நேரத்தில் அவ்வளோ அழகாக காமிப்பாங்க. எல்லாருமே சிரித்து சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னலாம் இல்லாமல் எல்லாருக்குமே வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்துட்டு இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு வந்துட்டு முடிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா முடிஞ்சு போச்சு, 200 எபிசோட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் வருத்தமாக இருந்துச்சு. சீசன் 3 அப்படின்னு ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு சீசன் 3 வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜிமெயில் ஐடியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கும் வந்துட்டு சீசன் 3 வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சீசன் 3 வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிஸிம் ஹிக்காயே வெப்சைட், அதாவது அஃபிஷியல் வெப்சைட் பக்கத்துக்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு சீசன் 3 வந்துட்டு எடுப்பாங்களா அல்லது எடுத்திருக்காங்களா, அது தமிழில் டப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போயிடும். எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு இந்த அவர் ஸ்டோரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஏன்னா தமிழ் சீரியல் பார்க்குறதுக்கே அவங்களுக்கு டைம் சரியாக இருந்துட்டுருக்கு. ஆனால் ஹிந்தியில் நிறைய ஃபேன்ஸ் இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீசன் 3 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அவர் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயரில் 2 சீசனுமே பார்த்தீங்க அப்படின்னா 200 எபிசோட்ஸ் வந்துட்டு அவைலபிளில் இருந்துகிட்ருக்கு. 3 லாங்குவேஜில், தமிழ் தெலுங்கு ஹிந்தி 3 லாங்குவேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அவைலபிளில் இருந்துகிட்ருக்கு. தெலுங்கு அண்ட் ஹிந்தி இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் தமிழில் குறைஞ்ச பர்சன்டேஜ் பேர் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள்.